மேலே போட்டுடுறேன். ஆனியன்ஸ் அதிகமாக வேணா நீங்கள் ஆனியன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மிக்ஸ் பண்ணிடலாம். வந்து கடையில இருந்து கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இதோட கிளீனிங் ப்ராசஸ். மற்ற எல்லாத்தை விடையும் போட்டி கிளீனிங் பார்ட் வந்து கொஞ்சம் டைம் கன்சியூமிங் தான். பட் அதை நல்ல தரவா கிளீன் பண்ணோம் அப்படின்னா ஃபைனலாக அதை டேஸ்ட் பண்ணுவோம்ல, அந்த ஃபுட்டு வந்து அவ்வளோ டெலிஷியஸாக இருக்கும். ஸோ கோட்டோட ஸ்டமக் அண்ட் அதோட இன்டெஸ்டைன்ஸ் அண்ட் இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதை நல்லா கிளீன் பண்ண ஆக்சுவலாக குடலை எப்பவுமே நல்லா கிளீன் பண்ணிங்கன்னா தான் அது நல்லது. ஸோ இதோட மேலே இருக்க லேயர் வந்து நார்மலாகவே பீல் ஆகுது. பட் இதை வந்து வெண்ணி ஊற்றி நீங்கள் இந்த தோலை உரிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக உரியும். அண்ட் டேடியும் வந்து வந்துட்டாங்க, அவங்க தான் இப்போ நமக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இப்போ இந்த குக்கிங்கை பண்ண போகிறோம், இந்த கிளீனிங்கை பண்ண போகிறோம். அப்புறம் குக்கிங் நானே தான் பண்ண போகிறேன், கற்றுக்க போகிறேன். நிறைய கற்றுக்கிட்டு இருக்கேன்ல இந்த லாக்டவுன் பீரியடில், இவ்வளோ விஷயம் நான் கற்றுக்கிறனால நம்ம நெக்ஸ்ட் லாக்டவுன் முடிஞ்சு ஹோட்டல் ரிவ்யூ போவோம்ல, அப்போல்லாம் வேற லெவல் ரிவ்யூவாக இருக்கும். அப்படியே ஒரு ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணாமல் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட், லாக்டவுன் சீக்கிரம் முடிஞ்சிடும் அப்படின்னு. ஹாட் வாட்டர் உப்பு தண்ணி போட்டதுக்கு அப்புறம் இப்படி ஈஸியாக நமக்கு பீல் ஆகி வந்துடும். இதை கண்டிப்பாக பீல் பண்ணிடுங்க, அதுதான் நல்லது. ஸோ இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு டைம் கன்சூமிங் ப்ராசஸ் தான். பட் இந்த சுடுதண்ணி மட்டும் நீங்கள் நல்லா சூடாக வச்சுருந்தீங்கன்னா இதை ஈஸியாக அந்த மேலே இருக்க அந்த லேயர் வந்து ஈஸியாக வந்து உறிஞ்சி வந்துடும். எனக்கும் ஜிபினுக்கும் இதை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 minutes ஆயிடுச்சு. அண்ட் இந்த ப்ராசஸ் முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் ப்ராசஸ் மஞ்சள் போட்டு இதை கழுவணும். ஓகே, இதை முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரியே இந்த ஈலாம் ஃபாஸ்ட்டாக வந்துட்டுருக்கோம், அதனால் இதை நம்ம சீக்கிரம் க்ளீன் பண்ணி குக் பண்ணிடணும். கொஞ்சம் மஞ்சள் போட்டு நான் இதை ஒரு வாஷ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதை நல்லா நல்லா தரவாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கூட வெஜிடபிள்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா மஞ்சள் அண்ட் உப்பு இதை போட்டு வந்து வாஷ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேலே இருக்க ஸ்கின்னையும் வந்து உரிச்சாச்சு, இந்த ஸ்கின் இந்த வயரில் இந்த ஸ்கின்னை உரிச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த குடல் இருக்குல்ல, இந்த குடலில் வந்து கட் பண்ணி இதுக்குள்ளே தண்ணி ஊற்றியும் இதை நம்ம க்ளீன் பண்ணியிருக்கோம். இதை நல்லா க்ளீன் பண்ணியிருக்கோம், ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்கேயுமே வெளியே போகும்போது கூட பார்த்தீங்கன்னா இந்த போட்டி நம்ம வாங்கி சாப்பிடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக சாப்பிட்ணும். ஸோ பக்காவாக மிக்ஸ் பண்ணியாச்சு, இப்போ ஒரு வாஷ் பண்ணி இதை கட் பண்ணிடுவோம். போட்டியை வந்து நல்லா தரவாக கழுவுனதுக்கப்புறம் சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். இப்போ இதை வந்து விறகடுப்பில் போட்டு நம்ம குக் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக டைம் ரொம்ப ரொம்ப கன்சியூமிங். விறகும் வந்து வீட்டில் அந்தளவுக்கு இல்லை, கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து விறகுலாம் நிறைய இருக்குது, விறகடுப்பில் பண்ண முடியும்னா விறகடுப்பில் கண்டிப்பாக அதை வேக வைங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து குக்கரில் தான் போட்டு வேக வைக்க போகிறேன். ஸோ எல்லாத்தையுமே குக்கரில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். குக்கரில் எல்லாத்தையும் போட்டுடலாம் நீட்டாக. ஆர்கன் மீட்டோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்பவே அதிகம், அதை நான் உங்களுக்கு ஃபைனலாக டேஸ்ட் பண்ணும்போது சொல்கிறேன். இஞ்சி பூண்டு சீரகம் இது மூணுத்தையும் நல்லா அரைச்சிட்டு இதில் போட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம், ஏன்னா வேக வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதை போடணும். கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு போட்டுட்டு, இது ஒரு சின்ன மிக்ஸ். நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம், ஏன்னா குக்கரில் நம்ம நல்லா வேக விடுறதுக்காக. மஞ்சள் தூள் இப்போ இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம், இந்த மஞ்சள்லாம் நல்லா கலங்கட்டும். தண்ணி வந்து இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ ஃபைனலாக நம்ம வந்து சின்ன வெங்காயத்தை போட்டு இதை வந்து மூடி வச்சிடலாம் நல்லா வேகிறதுக்கு. ஸோ குக்கரை மூடி நான் வந்து இப்போது விசில் விட போகிறேன். நான் வந்து 4 whistles ப்ரிஃபர் பண்ணுறேன். இன்னும் வந்து உங்களுக்கு அதிகமாக வேகணும், நல்ல பஞ்சு மாதிரி இருக்கணும் அப்படின்னா ஒரு 6-7 whistles கூட நீங்கள் விடலாம். ஸோ இட்ஸ் டன், வெயிட் வச்சிடலாமா? ஸோ பியூட்டிஃபுல்லான நம்மளோட அவுட்டோர் கிச்சனுக்கு நம்ம இப்போ வந்திருக்கோம். அண்ட் போட்டி வந்து ரெடி ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட நான் ஒரு 6 whistles வந்து நாங்கள் விட்டோம், ஏன்னா நல்ல சாஃப்டாக குக் ஆச்சுன்னா இன்னுமே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு.
ஸோ வெளியே ஃபயரும் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த கடாயை வந்து வச்சு ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போலேருந்து இந்த ப்ராசஸ் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தட் நீங்கள் ஒரு போட்டி குக்கிங் எக்ஸ்பர்ட்டாகவே ஆயிடலாம். கடாயை இதில் வச்சுருவோம் அடுப்பில். ஸோ மசாலாக்கு பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் ஏலக்காய், பிரியாணி லீவ்ஸும் போட்டிருக்கேன். ஸோ இந்த மசாலாவை இப்போ எடுத்துக்கலாம். அதே கடாயில் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். சிக்கில் ஆட்டின நல்லெண்ணெய். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம கடுகு போட்டுடலாம். ஸோ கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் கறிவேப்பிலை, அப்புறம் பொடி பொடியாக நறுக்கின பூண்டு. இது வந்து ஃப்ளேவர்ஸ்க்காக இதை நான் பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். நல்ல பொடி பொடியாக நல்லா நீட் நீட்டாக நறுக்கின வெங்காயம். ஸோ ஆனியனை நல்லா கோல்டன் ப்ரௌன் இந்த டெக்ஸ்சர் வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ ஆனியன் வந்து நல்லா இப்போ வதங்கிருச்சு. ஸோ நவ் த டைம் இஸ் ஃபார் டொமேட்டோஸ். ஸோ தக்காளி ஆட் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கல் உப்பு ஆட் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் தனியாத்தூள். நெக்ஸ்ட் வந்து மிளகாத்தூள். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சோண்டு மிளகுத்தூள். போட்டு நல்லா நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ குக்கர் இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், டெலிஷியஸான மட்டன் போட்டி ரெடி. ஸோ இதை வந்து இந்த மிக்சரில் நம்ம ஊற்றிடலாம் இப்போது. ஸோ இப்போ இந்த போட்டி, இந்த போட்டியோட ஜூஸஸ் எல்லாத்தையுமே வந்து இதுக்குள்ளே போட்டுடலாம். ஸோ இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட மசாலா மிக்சரோட. ஸோ லாஸ்ட்டில் நம்ம வறுத்து அரைச்ச இந்த கரம் மசாலா, இந்த ஸ்பைசஸ் மசாலாவை மேலே நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக வந்து நம்ம வச்சுருக்கிற கொத்தமல்லி, கொத்தமல்லியும் அப்படியே நம்ம மேலே போட்டுடலாம். போட்டு ஒரு மிக்ஸ். ஃபைனலாக வந்து போட்டி குழம்பு, போட்டி கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. அதை வந்து நாங்கள் நல்லா சுண்ட வச்சுருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா குழம்பு ரொம்ப கம்மியாக இருக்கும். என்னடா இது நிறைய இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஸோ ஃபேமிலியில் ரொம்ப நேரமாக இதை நான் கொடுப்பேன்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டாங்க நான் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி. பட் எல்லாருமே வந்து செம்மையாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. பட் முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்க யாருமே வந்து இதுக்கு அடுத்து நான் பண்ண போகிறத வந்து டேஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா அதை நாங்கள் தான் டேஸ்ட் பண்ண போகிறோம். ஏன்னா எல்லோரும் சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாகிடுச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம கிரேவி பண்ணிட்டோம். நான் நெக்ஸ்ட் ஒரு விஷயம் பண்ண போகிறோன்னு சொன்னேன். என்னென்னா, இப்போ நார்மலாக நான் போகிற ஸ்ட்ரீட் ஃபுட்டாக இருக்கட்டும், இல்லை ரெஸ்டாரெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலே இருக்கட்டும், அவங்க இந்த மாதிரி கிரேவி தான் பண்ணி வைப்பாங்க. நம்ம போயிட்டு ஆன் ஆர்டரில் வந்து கேட்டோம் அப்படின்னா, அவங்க கொஞ்சம் ஆனியனு, அந்த ஆயிலில் கொஞ்சம் ஆனியனு, கறிவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் பெப்பர்லாம் போட்டு, கொஞ்சம் சால்ட் போட்டு அப்படியே ஒரு ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். போட்டி வித் போட்டி கிரேவியோட ஃப்ரை பண்ணுவாங்க, நல்லாயிருக்கும். அதான் வந்து இப்போ நான் பண்ண போகிறேன். பேன் ரெடி ஆயிடுச்சு. அதை பண்ணிவிட்டு ஃபைனலாக வாழை இலையில அடிச்சு நாக் அவுட் பண்ண போகிறோம் நம்ம. Let's proceed. ஸோ கல்லை வந்து நம்ம வச்சிடலாம். ஸோ ஆயில் ஊற்றிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கறிவேப்பிலை. கறிவேப்பிலை போட்டதுக்கப்புறம் ஆனியன்ஸ், நல்லா ஃபைனாக சாப் பண்ணும் ஆனியன்ஸ்.
ஸோ இப்போ தனியாக இந்த பவுலில் எடுத்து வச்சுருக்க போட்டியே இதுக்கு மேலே போட்டுடுறேன். ஆனியன்ஸ் அதிகமாக வேணும்னா நீங்கள் ஆனியன்ஸ் அதிகமாக கூட போட்டுக்கலாம் ஃப்ரை பண்ணும்போது. கொஞ்சமாக வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். ஸோ இதை எந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு போட்டி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃபைனலாக போட்டி நல்லா கல்லில் போட்டு ஃப்ரை பண்ணது வந்து ரெடி ஆயிடுச்சு. போட்டி ஃப்ரைனே சொல்லலாம் இதை. ஸோ இதை வந்து நான் இந்த பவுலில் எடுத்துக்கிறேன். இந்த குழம்புலேருந்து வந்த போட்டி மனத்தை விட இந்த ஃப்ரை பண்ணது வந்து செமையாக இருக்குது. சாப்பிட்றலாமா? ரொம்ப டயர்டாயிடுச்சு. இந்தாங்க மிஸ்டர் ஜிவின், உன்னை டேஸ்ட் பண்ணுறீங்களா? எஸ் ஆஃப் கோர்ஸ். டேஸ்ட் பண்ணுங்கள், டேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக வாழை இலையில் ஃபுட்டை டேஸ்ட் பண்ண வேண்டிய டைம். அண்ட் ரைஸு, ஒயிட் ரைஸ் கூட வந்து ஒரு பர்ஃபெக்டான காம்பினேஷன் இந்த போட்டி கிரேவி வித் போட்டி ஃப்ரை. ஸோ இந்த குழம்பு வந்து ஃபஸ்ட்டு நான் டேஸ்ட் பண்ணிடுறேன். எனக்கு இந்த போட்டி பீசஸ்லாம் வந்து நிறைய போட்டிருக்கோம் நாங்கள், அதனால் இது பார்க்கவே வந்து ரொம்ப அப்படியே என்ரிச்சாக இருக்குது வித் போட்டி. டேஸ்ட் பண்ணிடலாம். பர்ஃபெக்ட். போட்டி நல்லா வெந்திருக்கு. ஆக்சுவலாக குக்கரில் கிட்டத்தட்ட ஒரு 6 விசில் விட்டோம். நல்ல பஞ்சு மாதிரி வந்திருக்கு. வாயில் போட்டோடனே அப்படியே மெல்ட் ஆகிடுது. இன்னும் அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது போட்டி. ஆக்சுவலாக ஆர்கன் மீட்டில், எஸ்பெஷலி இந்த இன்டெஸ்டைன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மோனோ சேச்சுரேட்டட் ஃபேட்னு ஒன்று இருக்குது. இது வந்து என்ன பண்ணோம்னா நம்ம உடம்புல இருக்க குட் கொலஸ்ட்ராலை வந்து ரைஸ் பண்ணோம். ஸோ அந்த ஃபேட் வந்து இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம டயட்டில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நியூட்ரியன்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் வந்து நமக்கு என்ன தேவையோ அது அப்படியே கிடைக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக இதை டேஸ்ட் பண்ணுங்கள். நார்மலாக பார்த்தீங்கன்னா உடம்புக்கு நல்லா குளிர்ச்சின்னு சொல்லி இல்லைன்னா குடல் புண்ணுக்கு வந்து இதை சாப்பிடுவாங்க, இது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ஃப்ரை, இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். யூஸ்வலாகவே வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் வெரியன்னே சொல்லலாம். நாங்கள் வந்து வெளியே எங்கே போனாலுமே வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அண்ட் எங்கள் டீம் வந்தாலும் அவங்க வந்து இதுதான் வேணும்னு கேட்பாங்க. ஸோ இதை டேஸ்ட் பண்ணிடலாம். அதை ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது அந்த வாசனை செமையாக இருந்துச்சு. டேஸ்ட் பண்ணுவோம். பா, வேற லெவல். இந்த போட்டி கிரேவிக்கும் இந்த போட்டி ஃப்ரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே செம்ம கான்ட்ராஸ்டாக இருக்கும். இது ஒரு மாதிரி டேஸ்ட்டில் இருக்குது, இது வந்து ஒரு மாதிரி டேஸ்ட்டில் இருக்குது. இந்த ஃபைனலாக இந்த ஒரு ஆயில், ஆனியன், இந்த பெப்பர்லாம் போட்டு நம்ம கொடுத்த ஒரு ஃப்ரை, அது மட்டும் இல்லாமல் இந்த மேலே கறிவேப்பிலை இதெல்லாம் சேர்ந்து செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் எனக்கு கிரேவியோட போட்டி ஃப்ரை வந்து பிடிச்சிருக்கு. பட் ரைஸுக்கு இந்த குழம்பு வைக்கிற கிரேவி தான் வந்து சூட்டபுளாக இருக்கும். இல்லைப்பா, நாங்கள் இதை போட்டு பிசைஞ்சு கூட சாப்பிட்டுப்போம், நல்லா இருக்காமா? ஸோ இதுதான் சாப்பிட்டு நான் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து கேட்டிருந்தாங்க, ப்ரோ இந்த டைமில் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது, இப்படிலாம் வீடியோ போடுறீங்க அப்படின்னு. ஓகே, அதுக்கு ஃப்ராங்காக என்னோடய ஒப்பீனியன் நான் ஒன்று சொல்கிறேன். இது வேணும் அப்படின்னு சொல்லி நான் எங்கேயுமே போய் பர்ச்சேஸும் பண்ண மாட்டேன். நாங்கள் எந்த பிளானுமே பண்ண மாட்டோம். எது கிடைக்குதோ அதை வச்சு தான் நம்ம வந்து வீடியோ பண்ணுறது. இது இன்றைக்கி கிடச்சிச்சு, நமக்கு லக்கிலி அவைலபிளாக இருந்துச்சு, அதனால தான் இதை வாங்கினோம், இதை நம்ம வீடியோ பண்ணோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எங்களால் முடிஞ்ச நிறைய ஹெல்ப் வந்து பண்ணிகிட்ருக்கோம் மற்றவங்களுக்கு. அது எல்லாமே வந்து வீடியோ போடுறதுல எனக்கு அவ்வளோ விருப்பம் இல்லை. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஹெல்ப்பில் ஒரு செம்ம பார்ட்டாக இருப்பீங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்க அப்படின்னா யூ ஆர் வெரி வெரி ஸ்பெஷல் டு மீ. தேங்க்யூ ஸோ மச் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. சி யூ ஆல் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன் நியூ வீடியோ. பாய் பாய் பாய்.